இன்றும் பயன்பாட்டில் உள்ள உலகின் பழமையான அணைகளில் ஒன்றான கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே தஞ்சை மாவட்ட தலைநகரிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி நகரத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பண்டைய தமிழரின் நீர் மேலாண்மையை பறைசாற்றும் விதமாக காவிரி ஆற்றின் குறுக்கே 1080 அடி நீளம், 66 அடி அகலம் மற்றும் 18 அடி உயரத்துடன் கிபி 2 நூற்றாண்டிலிருந்து இன்று வரை கம்பீரமாக நிற்கின்றது. மனித நாகரிகங்கள் ஆற்றின் கரையோரங்களிலே உருவாகி வளர்ச்சி பெற்றன. வெளிநாட்டு கலாச்சாரங்களும் நம்முடைய கலாச்சாரங்களும் அவ்வாறே தோன்றி வளர்ந்தன. அவ்வாறு ஆற்றின் கரைகளில் தங்கியிருந்த மக்கள் வெள்ளப்பெருக்கால் அவதிக்குள்ளானார்கள். மழைக்காலங்களில் கரை புரண்டு ஓடும் ஆற்று வெள்ளம் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களை பெரிதும் பாதித்தது. இதை தடுக்க பண்டைய தமிழர்கள் ஆற்றின் குறுக்கே கற்கள் அமைத்து நீரோட்டத்தை கட்டுப்படுத்தியும் நீரோட்டத்தின் திசையை மாற்றியும் உள்ளனர். இதற்கு சான்றாக தொல்காப்பியத்தில் வருவிசை புனலை கற்சிறை போல எனவும் மதுரை காஞ்சியில் வருபுனல் கற்சிறை கடுப்ப என வரிகளும் இடம்பெற்றுள்ளன. சங்ககால நூல்களில் கல்லணை கற்சிறை எனவும் காவிரி ஆறு பொன்னியாறு எனவும் கரிகால சோழன் பேராறு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்றைய கர்நாடக மாநிலம் கூர்க் குடகு மாவட்டத்தில் பிரம்மகிரி என்னும் மலைத்தொடரில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4400 அடி உயரத்தில் காவிரி உற்பத்தி ஆகின்றது. அவ்வாறு பாய்ந்து வரும் ஆறு ஒக்கேனக்கல் முதல் பவானி ஆறு வரை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்கின்றது. அதன் பிறகு நீலகிரியில் உற்பத்தியாகும் பவானி ஆறு, கோவையில் பாயும் நொய்யல் ஆறு மற்றும் தமிழக கேரள எல்லையில் உற்பத்தியாகும் அமராவதி ஆறுகளுடன் கைகோர்த்து கிழக்கு நோக்கி பாயும் காவேரி முக்கொம்பு பகுதிகளில் 2 கிளைகளாக பிரிகிறது. வடக்கே பாயும் கிளை கொள்ளிடம் என்றும் தெற்கே பாயும் கிளை காவிரி என்றும் பெயர் கொண்டு வழங்கப்படுகின்றன. தெற்கில் பாயும் காவிரியிலிருந்து வெண்ணாறு எனும் கிளை ஆறு பிரிந்து கிழக்கு நோக்கி பாய்கின்றது. கொள்ளிடத்தின் கிளை காவிரியின் கிளையை விட அகலமானது. எனவே மழைக்காலங்களில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரை உடைந்து விவசாய நிலங்களில் ஆற்று வெள்ளத்துடன் சேர்ந்து வண்டல் மண்ணும் போகுகின்றன. இதை கண்டு கவலையூட்ட கரிகால மன்னன் ஆற்று வெள்ளத்தை குறைக்கும் வழிமுறைகளை அறிஞர்கள் துணை கொண்டு ஆலோசித்தான். அப்போதுதான் கல்லணை கட்டும் எண்ணம் கருவாய் உருவானது. பல லட்சம் கன அடி தண்ணீர் வரும் ஆற்றில் ஒரு தடுப்பணை கட்டுவது சவாலான ஒன்று. அதுவும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத அந்த காலத்தில் கல்லணை போன்ற மாபெரும் அணை கட்டுவது என்பது மிகவும் கடினம். எனினும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட கரிகால மன்னன் கல்லணை கட்டுவது குறித்து வல்லுநர்கள் துணை கொண்டு ஆராய்ந்தார். கடற்கரையில் நிற்கும்போது அலையடித்தால் அந்த நீரோட்டத்தின் விளைவாக மணல் அரிப்பு ஏற்பட்டு நம் கால்கள் மணலில் புதையும் என்ற நுட்பத்தை அணையின் கட்டுமானத்தில் பயன்படுத்த திட்டமிட்டனர். அவ்வாறு ஆற்றின் குறுக்கே பெரிய பாறாங்கற்கள் உருட்டிவிடப்பட்டன. ஆற்றின் நீரோட்டத்தினால் மணல் அரிப்பு ஏற்பட்டு அக்கற்கள் மணலில் மெல்ல புதைய தொடங்கின. இவ்வாறு புதையும் பாறாங்கற்கள் மேல் அடுத்த பாறைகளை அடுக்கினார்கள். 2 பாறாங்கற்களை இணைக்க களிமண் கலவையை பயன்படுத்தி இருக்கின்றனர். உள்ளே புதைந்த கற்கள் ஆற்றின் தரையின் அடி ஆழத்தில் பாறை தொடும் இடம் வரை உள்ளே இறங்கின. இவ்வாறு கட்டப்பட்ட கல்லணை தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக நீர் மேலாண்மை மற்றும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்பட்டன. கட்டப்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு, அதாவது 1777 ஆண்டு மெக்கின்சே ஆவணத்தில் கல்லணையை அணைக்கட்டு என குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய கல்லணை சீராக இல்லாமல் கிழக்கு முனையை விட மேற்கு முனை உயரமாய் அமைந்திருந்தது. 1804 ஆண்டு ஜேம்ஸ் கால்வெல் என்னும் பொறியாளர் அணையின் உயரத்தை உயர்த்தினால் அதிக நீரை சேமிக்கலாம் என அணையின் உயரத்தை அதிகரித்து மதகுகள் அமைத்தார். ஆர்தர் காட்டன் என்பவர் வண்டல் மண் நிறைந்த கல்லணை பகுதியில் மணல் போக்கிகள் அமைப்பதற்காக அணையின் அடித்தளத்தை தோண்டும் போது ஒன்றின்பின் ஒன்றாய் 12 அடி ஆழம் வரை அடுக்கப்பட்டிருந்த கற்பாறைகளை கண்டு திகைப்புற்றார். 1830 ஆண்டு மணல் போக்கிகள் அமைக்கப்பட்டன. முக்கொம்பு என்னும் இடத்தில் பிரியும் காவிரி வடக்கே கொள்ளிடமாகவும் தெற்கே காவிரியாகவும் பாய்கிறது. காவிரி ஆற்றை விட கொள்ளிடம் தாழ்வான பகுதியில் பாய்வதால் காவிரியில் நீர் குறைவாக செல்லும். எனவே பாசனத்தை பெருக்க 1834 ஆண்டு அப்போதைய தொழில்நுட்பங்களை கொண்டு நீரொழுங்கிகள் அமைக்கப்பட்டன. 1840 ஆண்டு கீழணை கட்டப்பட்டது.
1886 அப்பர் அணைக்கட்டு என்னும் மேலணை முக்கொம்பு பகுதியில் அமைக்கப்பட்டது. இது வெள்ளப்பெருக்கின் போது கொள்ளிடத்திற்கு நீரை திசை திருப்பவும் நீர்வரத்து குறைவாயிருக்கும் போது காவிரிக்கு நீரை திசை திருப்பவும் வகையிலும் மதகுகள் அமைக்கப்பட்டன. 1889 மதகுகள் உயரம் அதிகரிக்கப்பட்டன. இன்றைக்கு கல்லணை மூலமாக சுமார் 12,00,000 ஏக்கர் காவிரி டெல்டா விவசாய நிலங்கள் பயனடைகின்றன. இவ்வாறு கட்டப்பட்ட பல நூற்றாண்டுகள் கழித்து பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு இன்று நாம் காணும் கல்லணையாய் கம்பீரமாய் நின்று மக்களுக்கு தொடர்ந்து பயனளித்து வருகிறது.